வாகர்த்தாவ சம்பருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து ச பிரதஸ்தே ஹரிநாசாய ஹரிசைன்யி அனுதிருத ந கேவலம் புவ பிருஷ்டே வியோன்னி சம்பாத வர்த்திவிஹி அதோட முடிச்சோம் அதாவது ராமர் வந்து கிளம்பினார் எதுக்கோசரம் அரிநாஷாய எதிரிகளை வந்து அழிக்கணுங்கிறது கிளம்பினார் யாரோட கிளம்பினார் அப்படின்னா அந்த வானர சைன்யங்களால பின்தொடரப்பட்டவரான அந்த ராமர் கிளம்பினார் இதோட லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நிவிஷ்டம் உததேகே கூலே தம் பிரபேதே விபீஷணே ராட்சச லக்ஷ்மியா இவ புத்திம் ஆவிஷ்ய சோதித்தஹா சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அவர் வந்து உட்கா உட்கார்ந்து இருக்கார் எங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா உததேகே கூலே உததினா சமுத்திரம் சமுத்திரத்தினுடைய கூலம்னா தட்டம்னு அர்த்தம் சரியா அந்தனுடைய தட்டத்துல கரையில அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் ராமர் அவர்கிட்ட வந்து விபீஷணன் போய் வந்து பிரபேதே அவர் வந்து போய் வந்து சரணாகதி வரி அடைஞ்சான் எதை எப்படி போனான் அந்த விபீஷணன் அவனும் ராவணனுடைய தம்பி தானே அவனுக்கு மாத்திரம் எப்படி வந்து ஒரு நல்ல புத்தி வந்து போனான் அப்படின்னா ஸ்னேகாத்து ராட்சச லக்ஷ்மியா இவ புத்தி ஆவிஷோதித்தா சோ ஹி வாஸ் ப்ரொவோக்டு பை சம்படி யாராலயோ தூண்டப்பட்டவனான சக கூலே தம் பிரபேரே சரியா யாரால தூண்டப்பட்டான் அப்படின்னா ராட்சச லட்சுமியா சினேகாத்து புத்தி ஆவிசிய இவை அந்த ராட்சச லக்ஷ்மி அப்படின்னா அந்த ராட்சசர்களுடைய லக்ஷ்மி அப்படின்னா அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யமானது எப்பவுமே வந்து ராஜ்யத்தை வந்து ஸ்திரீலிங்கமா தான் சொல்லுவா காவியத்துல பூ பூமி அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம் உங்களுக்கு சோ வந்து அந்த ராஜ்யம் அந்த ராஜ்ய லக்ஷ்மி அப்படிங்கிறவ யாருன்னா அந்த ராஜாக்கு வந்து பத்னி போல சபத்னின்னு சொல்லுவா சோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த ராஜ அந்த ராட்சச லட்சுமி ஆனவள் அந்த ராட்சசர்களினுடைய சொத்தாக இருக்கின்ற அந்த லக்ஷ்மி ஆனவள் இந்த விபீஷணனுடைய புத்திக்குள்ள போய் இங்க இருக்காத ராமர் கிட்ட போய் நீ அடைக்கலம் வாங்கிக்கோ நீ ஏன் அடைகளை வாங்கிக்கோ அப்படின்னா அப்பதான் நான் காப்பாத்தப்படுவேன் பிகாஸ் ராவணன் போயிட்டான் அப்படின்னா அடுத்தது நீ ஆடலாம் தூண்டப்பட்டவனாக போனான் இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி ராஜலட்சுமி வந்து தூண்டினது அப்படிங்கலாம் அர்த்தம் இல்ல இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சொல்றது உத்ரேட்சையா ஃபேன்சின்னு சொல்லுவா இல்லையா அதுதான் சரியா சோ இப்ப வந்து இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தீங்கன்னா நிவிஷ்டம் உததேகே கூலே தம் பிரபேதே விபீஷணே ராட்சசலக்யா இவ புத்திம் ஆவிஷிய சோதித்தோ இங்க வந்து நிவிஷ்டம் உததேகே அஹ் ரெண்டு பதம் அதே மாதிரி ஸ்னேஹாத் ராட்சசலக் இவ நாலு பதம் புத்திம் ஆவிசிய ரெண்டு பதம் சரியா அன்வயம் பார்த்தேன்னா விபீஷண ராட்சசக்மியா ஸ்னேஹாத் அஹ் புத்திம் ஆவிஷிய சோதித்த இவ உததேகூலே நிவிஷ்டம் தம் பிரபேதே சோ விபீஷண அந்த விபீஷணன் ஆனவன் ராட்சச லக்ஷ்மியா ராட்சசர்களனுடைய லக்ஷ்மி தயா ராட்சச லக்ஷ்மியான்னு அர்த்தம் ராட்சசாளுடைய லக்ஷ்மி அப்படின்னா அந்த ராஜ்யம் லங்காபுரி அதானது என்ன பண்றது அப்படின்னா ஸ்னேகாத்து ஒரு ஸ்னேகபாவத்தோட என்ன அப்படின்னா புத்தி ஆவிஷ்ய சோதித்த இவ புத்திக்குள் ஆவிஷ்யன்னு புகுந்துன்னு அர்த்தம் புத்திக்குள் புகுந்து புத்தியை புகுந்து சோதித்தஹா இவ அப்படின்னா பிரேரித்தஹா இவ பூண்டப்பட்டவன் போல உததேகே கூலே உததீன சமுத்திரம் சமுத்திரத்தினுடைய கூலம் அப்படின்னா தட்டம் கர அதில் அந்த பேங்க்ல நிமிஷ்டம்னா நிவிஷ்டம்னா உட்காந்து உட்காந்துருக்கிறேன்னு இருப்பான் விஷங்கிறது அங்க தாத்து உங்களுக்கு நீங்கிறது உபசர்க்கம் விஷதின்னு வருதும் லட்டு சோ நிவிஷ்டம்ங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தியத்துல இருக்கு தம்புக்கு அப்செக்டிவா போகுது நிவிஷ்டம் தம் ராமம் பிரபேதே சோ விபீஷணா தம் பிரபேதே அதான் மெயின் சென்டென்ஸ் அந்த ராமர் கிட்ட ஒரு சரணாகதி மாதிரி அடைஞ்சான் சரியா சரியா இருக்கா உங்களுக்கு ஸ்லோகார்த்தம் விபீஷணா தம் பிரபேதே அதான் இதுல மெயின் சென்டென்ஸ் சோ உங்களுக்கு வந்து விபீஷணா வந்து அகாராந்தா புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ராட்சச லக்ஷ்மியா அப்படிங்கிறது லக்ஷ்மிங்கிறது ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவசனம் ஸ்னேஹாது அப்படிங்கிறது ஸ்னேகா அப்படிங்கிறது அகாராந்த புல்லிங்க சப்தம் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு புத்திம் புத்தியை சோ வந்து என்ன இகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் புத்திங்கிறது இகாராந்த ஸ்திரீலிங்கா திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் ஆவிஷ்ய அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆ ஆங்கிறது உபசர்க்கம் விஷுங்கிறது உங்களுக்கு அங்க தாத்து லெவன்தத்துல இருக்கு லெவன்த அவ்யம் சோதிதா அப்படிங்கிறது உங்களுக்கு அகாராந்த புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்ச ஏகவச்சனம் விபீஷணனுக்கு போறது விபீஷணா ராஜலக்ஷ்மியா சோதிதஹா இவ அதாவது தூண்டி தூண்டினவன் போல லெட்டர்ல தூண்டல தூண்டினவன் போல சோ இவங்கிறது இங்க அவ்யம் உங்களுக்கு உததேகே அப்படிங்கிறது உததிஹிங்கிறது தான் சப்தம் இகாராந்த புல்லிங்க சப்தம் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் கூலே அப்படிங்கிறது கூலகா அப்படின்னா உங்களுக்கு அகாராந்த புல்லிங்கஹா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் நிவிஷ்டம் அப்படிங்கிறது விஷுங்கிறது தாத்து நீங்கிறது உபசர்க்கம் சோ நிவிஷ்டம்னா உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற சோ இத்த பிரத்தயத்துல இருக்கு தம்முக்கு வந்து அது குவாலிஃபைஸ் தம் பிரபேதே அப்படிங்கிறது பத்துங்கிறது தான் தாத்து உங்களுக்கு ஜென்ரி பத்கதோன்னு வரும் இந்த இடத்துல பிரங்கிற உபசர்க்கம் வந்ததுனால பிரபேதேங்கிற அர்த்தம் வந்து சரண் அடைந்தான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் பிரபன்னாத்திஹரா பிரபன்னக அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் நாராயணியம் அப்படிங்கறது உங்களுக்கு பத்து தாத்து லிட்டிலக்காரகா பிரதம புருஷகா ஏகவச்சனம் ஆத்மநேபதியில இருக்கு பேதே பேதாத்தே பேதிரே சரியா அதுக்கப்புறம் அர்த்தம் படிக்கிறேனா பூலே கூலே உததியுடைய கரை சோ வந்து சமுத்திர தீரே நடத்தோம் சமுதிரத்தினுடைய தீரே சோ பாருங்க ரெண்டு சமுத்திரத்துக்கு இன்னொரு பரியாய வாட்சி என்னது உத உததேஹே உததி உததிங்கிறது பரியாய்சி உததேகேங்கிறது சஷ்டில இருக்கு சோ அதே மாதிரி தீரத்துக்கு வந்து பரியாய வாட்சி என்னது கூலகா கூலகா இந்த 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 மாதிரி நம்ம பிரதிபதார்த்தம் ார்த்த போட்டிருக்கடா இத சம்ஸ்கிருதத்துல இருக்கிற பிரதிபதார்த்தத்தை வச்சுட்டுதான் நமக்கு வந்து வேர்ட்ஸினுடைய ஆஹ் இது வந்து ஜாஸ்தி ஆகும் நாலேஜ் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதிரி நம்ம பிரதிபதார்த்தம் எழுத எழுததான் ஏன்னா ஒரே பதத்துக்கு ஒரு ராஜா அப்படின்னு எடுத்து எடுத்துன்னா தெர் ஆர் சோ மெனி வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட் அதுக்கப்புறம் பூமி அப்படின்னு அடுத்து நேரலாம் இப்ப ராஜாக்கு வந்து பிருத்திவி பத்தின்னு ஒரு பேர் இருக்கு பூமியை ஆள்றவன் இருக்கு இப்ப சமுத்திரஹா அப்படிங்கறது உங்களுக்கு வந்து வாகினி பத்தின்னு இருக்கு வாகினா நதி எல்லாம் நதிக்கு நதியை வந்து ஸ்திரீலிங்கமா வர்ணிப்பா அண்ட் வந்து சமுத்திரத்தை வந்து புல்லிங்கமா வர்ணிச்சுட்டும் அந்த நதிகளுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா இந்த சமுத்திரன் சோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு சோ கூலம் அப்படிங்கறதும் கூலகா அப்படிங்கறதும் உங்களுக்கு தீரகாங்கிற அர்த்தம் சோ சுததேகே கூலே அப்படின்னா சமுத் அப்புறம் சேனையினுடைய நிவேஷம்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிபிரங்கிற அர்த்தம் அதாவது ஒரு ஒரு சேனையினுடைய கூட்டத்தோட அதோட கூட ஸ்திதம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற தம் ராமம் சோ ராமர் வந்து இந்த சமுதிரத்தினுடைய கரையில இந்த வானரசேன வானர படையோட உட்கார்ந்து இருக்கார் அப்படிப்பட்ட அந்த ராமனை இந்த விபீஷணனானவன் சென்று சரணடைந்தார் அதான் புரியுதா அப்புறம் விபீஷண ராவணு ராவண ராவணானு ராவணானுஜக ராவணனுடைய விக்கிரவாக்கியம் சொல்வேன் அவசியம் ஆனா விக்கிரக வாக்கியம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பதான் அந்த பதத்தினுடைய அர்த்தம் நமக்கு சரியா புரியும் சோ வந்து ராவணசிய அனுஜக ராவண சரியா அதுக்கப்புறம் ராட்ச ராட்சச ராட்சச லக்ஷ்மியா

அந்த யுதிஷ்டரனுடைய புத்திக்குள் நுழைந்து ஆவிஷ ஆத்மனகா மனசி ஸ்தித்துவா அவனுடைய அந்த மனசுல இருந்து கொண்டு பிரேரிதாக அர்த்தம் தூண்டப்பட்டவன் அர்த்தம் பிரேரணா அப்படின்னு சொல்றோம்ல ஹிந்தியில கூட சோ சோதித்தா அப்படின்னா பிரேரிதா தூண்டப்பட்டவனாக தூண்டப்பட்டவன் போல பிரபேதே பிரபன்னே எதுக்கு வந்து இவன் மரணம் அப்படின்னா அவனே வந்திருக்கான் பட் அது எப்படி அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட்ரிக் இமேஜினேஷன் அவ்வளவுதான் விபீஷணன் வந்து சரணடைந்தான் சொல்றதுக்கு சாக்ஷாத் அந்த மனசுல போய் வந்து என்னை காப்பாத்து நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கணும் அதனால நீ ராமர் கிட்ட போய் சரண் அடைஞ்சுடு அப்படின்னு சொன்ன மாதிரியும் இந்த விபீஷணன் வந்து சரணடைந்தான் அப்படின்னு அது அழகா சொல்றார் கவி சரியா அதுக்கப்புறம் சமுதிர தீரே ससैन्यम रामम विभीषण है राज राक्षस राक्षस रा, लक्ष्मिया आ, स, स, स्वर स्वर स्वस्मिन स्नेहेन प्रचोदित इव mm -hmm. प्रपद्य mm -hmm. आत्म, आत्मानम आत्मनः mm -hmm. परिवारम च भविष्यतः नाशात् रक्षित रक्षितवान् ரஷ்வான் சமுத்திரத்தினுடைய கரையில் சசைன்யம் அப்படின்னா சைன்யத்தோடு கூட சரியா சசைன்யம்னா சைன்யேன சக வர்த்ததே இது சசைன்ய தம் சசைன்யம் சோ சைன்யத்தோட இருக்கிறதுனால சசைன்யம் ராமம் ராமருக்கு அப்ஜெக்டிவ் வருது சைன்யத்தோடு இருக்கின்ற அந்த ராமரை விபீஷணகா விபீஷணானவன் ராட்சச லக்ஷ்மியா ராட்சசல அஹ் அந்த ராஜலக்ஷ்மியா ஸ்வஸ்மின் ஸ்னேகேன பிரஜே பிரச்சோதித்த இவ அவனிடத்தில் ஸ்வஸ்மின்னா விபீஷணே ஸ்னேகேன ஸ்னேகபாவத்தோடு தூண்டப்பட்டவன் போல பிரபத்திய வந்து சரணடைந்து பிரபத்தியங்கிறது அதே பத்து தாத்துதான் பிராங்கிறது உபசர்க்கம் ஆனா எதுல இருக்கு என்னதாங்க பிரபத்தியாங்கிறது லெபந்தத்துல இருக்கு வெரி குட் பிரபத்ய சரணடைந்து விட்டு ஆத்மானம் ஆத்மனக பரிவாரம் ஆத்மானம்னா தன்னையும் அந்த விபீஷணன் தன் செல்ஃபையும் ஆத்மனக பரிவாரம் அவனுடைய குடும்பத்தையும் பவிஷ்யத்தக நாசாது அப்படின்னா இனிமே வரப்போற ஒரு டிசாஸ்டர்ல இருந்து ஒரு அழிவில் இருந்து ரக்ஷித்தவான் காப்பாற்றினான் சோ விபீஷணக ரக்ஷித்தவான் அதான் மெயின் சென்டென்ஸ் விபீஷணக ரஷத்தவான் எப்படி யார ரஷித்தவான் ஆத்மானம் ஆத்மன பரிவாரம் ரஷித்தவான் தன்னையும் தன்னுடைய பரிவாரத்தையும் விபீஷண ரட்சித்தவான் எதிலிருந்து ரஷித்தவான் ரட்சித்தவான் பவிஷத்த நாசாத்து ரட்சித்தவான் ஃபியூச்சர்ல வரப்போற அந்த நாசத்திலிருந்து காப்பாற்றினான் சரியா சோ வந்து பவிஷ்யதா அப்படிங்கிறது உங்களுக்கு பவிஷ்யத்தாங்கிறது பஞ்சமியில இருக்கு பவிஷ்யதா நாசாது வர வரப்போகிற அந்த நாசத்திலிருந்து ரட்சித்தவான் எப்படி ரட்சித்தவான் ராஜலக்ஷ்மியா ஸ்வஸ்மின்னு சாரி ராட்சச லக்ஷ்மியா ஸ்வஸ்மின்னு சினேகேன பிரச்சோதித்த இவ அந்த ராட்சசர்களினுடைய லக்ஷ்மியாக இருக்கின்ற அதால் ஸ்வஸ்மின் ஸ்னேகேன பிரச்சோதித்த ஆய்வ தன்னிடத்தில் ஸ்னேகபாவத்தோடு தூண்டியவன் போல ராமரை சரணடைந்தான் எங்க சரணடைந்தான் அப்படின்னா யாரை சரணடைந்தான் ராமரை அடைந்தான் எப்படிப்பட்ட ராமர் சசைன்யம் ராமம் சைன்யத்தோடு இருக்கின்ற ராமரை எந்த இடத்துல சமுத்திர சமுதிரத்திலே இது மாதிரி கல்வி கேட்டு கேள்வி கேட்டு சொல்லுண்டேன்னா ஒவ்வொரு விபத்தியும் நமக்கு வந்துரும் சரியா இருக்கா டவுட் இருக்கா தீபா

பிரதி சுஷ்ராவ ராகவே கலு சமாரப்தா பலம் பத்னந்தி சோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அலங்காரம் சொல்லுவா சமஸ்கிருதத்துல எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து விசேஷமா அந்த கான்டெக்டுக்கு உண்டான விஷயத்த சொல்லிட்டு செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து லோக்கத்துல எல்லாரும் அஹ் என்னது இப்ப நம்ம ஆத்துல ஏதோ ஒரு காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்க குழந்தையில ஏதோ உனத்து பண்ணி ஒண்ணு ஒண்ணு விசேஷமா ஏதோ உனத்து கொட்டிடுதோ சொன்ன பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் ஆகும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது சும்மா அந்த அர்த்தாந்திரநியாசம் புரியறதுக்கோசம் சொல்றேன் புரியலனா விட்டுடுங்க அலங்காரத்தை சொன்னத்தை கேட்கலன்னா இப்படிதான் ஆகும் அப்படிங்கறது இது வெரி ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கு சாமானியமா அடுத்த சென்டென்ஸ்ல ஒண்ணு சொன்னோம்னா அது நியாசம் அதே ரிப்பீட்டு முதல்ல வந்து சாமான்யமா சொல்லிட்டு விசேஷம் அது சமர்த்தனம் பண்ணாலும் அது அர்த்தாந்திராசம் ஸோ இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த அலங்காரம்லாம் உங்களுக்கு வந்து புரியலன்னா

தஸ்மை நிஷாச்சர ஐஸ்வர்யம் பிரதி சுஷ்ராவ ராகவக அதான் மெயின் சென்டென்ஸ் இங்க ராகவக அந்த ராமராணவர் தஸ்மை அந்த விபீஷணனுக்கு பிரதி சுஷ்ராவ அதாவது ஸ்ரு அப்படிங்கிறது டு ஹியர் ஸ்ருணோதி அப்படின்னு தாத்து வர்பு வரும் கிரியாபாதம் வரும் இங்க வந்து சுஷ்ராவ அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு சுஷ்ராவ அப்படின்னா கேட்டான்னு நடக்கும் பிரதி சுஸ்ராவ அப்படின்னா பிரதிஜா பண்ணான்னு நடக்கும் சோ ராகவக பிரதி சுஷ்ராவ சோ ராகவகதான் சப்ஜெக்ட் பிரதி சுஷ்ராவ அவருக்கு வந்து பிரதிஜ்னைய பண்ணார் என்னத்த பிரதிஜ்னை பண்ணார் அப்படின்னா நிஜா நிஷாச்சர ஐஸ்வர்யம் பிரதி சுஷ்ராவ நிஷாச்சரக அப்படின்னா நிஷாயாம் சரதி இது நிஷாச்சரக நிஷானா இருட்டுன்னு நடக்கும் இரவு நைட்டு அதுல யார் அதாவது நைட்டுல உலவினாலே என்ன சொல்ற ராட்சசா மாதிரி ராட்சசா மாதிரி சுத்தின் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆத்துல சோ அந்த நிஷாச்சரன் அப்படின்னாலே என்னன்னா ராட்சசான்னு அர்த்தம் ராட்சசர்களுக்கு இன்னொரு பேர் என்ன சம்ஸ்கிருதத்துல நிஷாச்சரக தானவஹா இதெல்லாம் அசுராகா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ராட்சசாலுக்கு பேரு சோ நிஷாச்சார அப்படின்னா இரவுல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த அந்த ராட்சசர்களனுடைய அந்த ஐஸ்வர்யம் அந்த நிஷாசர ஐஸ்வர்யம்னா அந்த லங்காதிபத்தியம்னு அர்த்தம் அந்த லங்கத்துக்கு ராட்சசாரனுடைய ஆதிபத்தியம் அவளுக்கு தலைமை தலைவராக இருக்கும் அந்த தன்மையை தஸ்மை அப்படின்னா அந்த விபீஷணாய அந்த விபீஷணனுக்கு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார் சரியா காலே பலம் பத்னந்தி பலம்பத்னந்தி சோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு சென்டென்ஸ் கரெக்டான ஒரு ஒரு டைம்ல வந்து அனுஷ்டானம் பண்ணப்பட்ட ஒரு விஷயமானது ஒரு காரியமானது நல்ல பலத்தை கொடுக்கும் சரியான டைம்ல ஒன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரம்பிச்சுட்டோம்னா அது விக்னம் இல்லாம முடியும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுதான் காலே கலு சமாரப்தாக பலம் பத்னந்தி நீதயகா கரெக்டான சமயத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயமானது என்னது பலம் பத்னந்தி பத்னந்தினா கட்டப்படுறதுன்னு அர்த்தம் இங்க பத்னந்தினா ஜனயந்தி உண்டாக்குறது சரியான பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தேன்னா தஸ்மை நிஷாச்சர ஐஸ்வர்யம் பிரதி சுஸ்ராவ காலே கலு சமாரப்தா பலம் பத்னந்தி நீம் என்ன அப்படின்னா ராகவக தஸ்மை நிஷாச்சர ஐஸ்வர்யம் பிரதி சுஷ்ராவ ராகவரானவர் ராமராணவர் விபீஷனாய நிஷாச்சர ஐஸ்வர்யம் பிரதி சுஷ்ராவ அந்த ராட்சசா ராட்சசாலனுடைய ஐஸ்வர்யம் அந்த சொத்து இல்லைன்னா அதிபத்தியம் அத வந்து பிரதி சுஷ்ராவ அப்படின்னா பிரதிஜை பண்ணார் உனக்கு கொடுத்துருவேன் அதாவது ஆப்டர் ஏன்னா இவன் வந்து அடைக்கலம் அடையறான் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றார் அடைக்கலம் கொடுக்கிறார் கொடுத்தப்பறம் இந்த இந்த வந்து அழிச்சுட்டும் ராவணனுடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த ராட்சசாதிபத்தியம்ன்றது உனக்குதான் அப்படிங்கறத பிரதிஜை பண்ணிக்கிறேன் சொல்லிடுறார் ப்ராமிஸ் பண்ணிடுறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காலே சமாரப்தா நீதையகாத் கரெக்டான சமயத்துல காலே அப்படின்னா உச்சித அவசரே நடப்போம் சரியான டைம்ல ஆரப்த சமாரப்தாக அனுஷ்டானம் பண்ணப்பட்ட செய்யப்பட்ட அந்த அஹ் நீதையகா அப்படின்னா காரியங்கள் பலம் பழத்தை பலம்னா ரிசல்ட் அதை பத்னந்தி கொலு அதை சரியான ப ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன அப்படின்னா இப்ப வந்து விபீஷணனை வந்து அடைக்கலம் கொடுக்கறதுல என்ன அப்படின்னா ஒண்ணு விபீஷணனு கிட்ட இருக்கிற ஒரு பாவம்னு வச்சுக்கலாம் ராம வந்து இந்த மாதிரி ராவணன் வந்து அண்ணா 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 வந்து இந்த மாதிரி தவறான வழியில போனாலும் தம்பி வந்து அந்த நேர்மை தவறாம சரியான பாதையில போனோம்னு இங்க வரா அது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏன்னா வந்து ராவணன் வந்து இஸ் நாட் அ நார்மல் பர்சன் அவனுக்கு வந்து சீத்தைய அப்ட் பண்ணிட்டான் அப்படிங்குற ஒரு தப்பான காரியம் ஒண்ணு பண்ணான் அண்ட் அசுரால் கிட்ட ஜென்மத்தக அவனுக்கு ஒரு விரோதம்ங்கிறது எப்பவுமே இருக்கும் தேவாள் கிட்ட சாரி தேவர்கள் கிட்ட ஜென்மத்தக ஒரு விரோதம்ங்கிறதும் இருக்கும் இது ரெண்டுத்த தவிர ராவணன் வந்து இஸ் பிளஸ்ட் வித் சோ மெனி கிரேட் குவாலிட்டிஸ் அவன் ரொம்ப புத்திசாலி ரொம்ப சங்கீதம் எல்லாத்துலயும் வந்து பாரங்கதன் பரம சிவபக்தன் சோ இந்த மாதிரி இருக்கான் அண்ட் பலவிதமான மாயா அஹ் வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவன் மறைஞ்சு அடிக்கிறது அண்டு அந்த மாதிரி நிறைய வரன்கள் வாங்கிட்டு அவன் சோ அந்த அந்த மாதிரி இருக்கிறதுனால ராமர் வந்து என்னதான் மகாவிஷ்ணுவோட அவதாரமா இருந்தாலும் ராமாயணத்துல வந்து என்ன அப்படின்னா ஹி லிவ்ட் ஆஸ் அ ஹியூமன் ஹ பீங் அவர் வந்து ஒரு ராமரா மகாவிஷ்ணுவா இருந்தா இந்த குரங்கு சேனைகளை வச்சுட்டு ராவணன் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை இங்கேருந்து ஒரு அம்ப விட்டார்னா அங்க போய் ராவணன் கொல்ல செத்து மாட்டானா அப்புறம் வந்து குரங்குகளை வச்சுண்டு இந்த மாதிரி ஒரு என்னது அஹ் சேத்துவ கட்டணுங்கிற அவசியம் இல்ல ஒரு பிரிட்ஜை கட்டணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஹி லிவ்ட் லைக் அ ஹியூமன் இன் ராமாவதாரம் தன்னோட ஈஸ்வர பாவத்தை ரெண்டு மூணு இடத்துல அவர் காமிச்சிருக்கார வழிய மத்த எல்லா இடத்துலயும் அவர் வந்து நார்மலா ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா ராமாவதாரம் பித்ருவாக்கிய பரிபாலனமா இருக்கட்டும் அப்பா சொல்லிட்டு நான் போமாட்டாதான் நேத்தியா எனக்கு ராஜ்யத்தை குடுத்துட்டே நீங்க நான் ஏன் போனோம்னு ஒரு செகண்ட் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க தசரதர் என்ன ஆவர் கை கை வரன் கேக்குறா ராமர் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா தசரதா அவ்வளவுதான் அவரு அவரோட நிலைமை வந்து தடுமாறி போயிடும் பட் அந்த மாதிரி இல்லாம பித்ருவாக்கிய பரிபாலனமாக இருக்கட்டும் இல்லைன்னா அம்மா கிட்ட மரியாதையா இருக்கட்டும் ஏகபத்னி விரதனா இருக்கட்டும் ஏன்னா கத்திரியாளுக்கு வந்து ஏகபத்னி விரதம்ங்கிறது ரூலே கிடையாது அவன் என் நம்பர் ஆஃப் ஒய்ஃப்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளுடைய விருத்தி கோசரம் இருந்தாலும் ஏகபத்னி அன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இந்த உலகத்துக்கு அந்த சோ அதனால என்ன அப்படின்னா இந்த ஒத்துக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த ராமர் ராவ் ராவணனை பத்தின அந்த மாயாவி விஷயத்தெல்லாம் மாயா விஷயத்தெல்லாம் அறிஞ்சவன் விபீஷணன் எங்க யார எப்படி கொல்லணும் அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரியும் சரியா அண்ட் லக்ஷ்மணர் வந்து மூச்ச மூர்ச்சையாயி விழும்போது கூட இந்த இடத்துல சஞ்சீவினி கிடைக்கும்னு இவர் சொன்னார் பட் அந்த ஹனுமாருக்கும் பூதமாக பல விஷயத்துல ஹெல்ப் பண்ணது இந்த விபீஷணன் சோ அதனால இந்த விபீஷணருக்கு சரணாகுதி கொடுக்கறதுல ஒண்ணு அவனுக்கு அடைக்கலன் கொடுக்கறான் குடுக்கிறார் இந்த மாதிரி கஷ்டத்துல அண்ணாவ அண்ணாவ அண்ணா தப்பே பண்ணாலும் தான் நல்ல வழியில போகணும்னு நினைக்கிறதுனால தம்பிக்கு அடைக்கலம் கொடுக்குற இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா தனக்கும் அதுல ஒரு செல்ஃப் மோட்டிவும் இருக்கு அவனால தனக்கும் ஒரு பலன்கிறது அடையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் மோட்டிவும் இருக்கு புரியுதா உங்களுக்கு இருக்கா ஸோ தஸ்ம நிஷாஜர ஐஸ்வர்யம் பிரதி சுஷ்ரவ ஸோ ராகங்கிறது அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தஸ்மையிறது தகாராந்த புல்லிங்க தச்சப்த சத்துர்த்தி விபக்தி ஏகவச்சனம் நிஷாச்சர ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அகார்த்த அகாராந்த புல்லிங்க்வித்தியாவிபக்தி நபுசகலிங்க திவித்தீயாவிபக்தி ஏகவச்சனம் பிரதி பிரதிசுஷிராவ அப்படிங்கிறது பிரதிங்கிறது உபசர் ஷ்ருங்கிறது தாத்து லிட்லக்கார பிரதம புருஷா ஏகவச்சனம் காலே அப்படிங்கிறது அகாராந்த புல்லிங்கः சப்தமி விபக்தி ஏகவச்சனம் சமாரப்தாகிறது நீதய அப்ஜெக்டிவா போறதுங்கிறதுனால அகாராந்த ஸ்திரீலிங்காக பிரதமா விபக்தி பகுவச்சனம் நீதிஹி நீதி நீதயா மதிஹி மதி மதயா மாதிரி அது வந்து உங்களுக்கு இக்காராந்த ஸ்திரீலிங்கः ஆஹ் பிரதமா விபக்தி பகுவச்சனம் பலம் அப்படிங்கிறது பலம் பலே பலானி பலம் பலே பலானி அகாராந்த நபும்சகலிங்கம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம் பத்னந்தி அப்படிங்கிறது பந்துங்கிறது தாத்து பத்னாதி பத்னி தா பத்னந்தின்னு வரும் லட்டு இங்க வந்து பத்னந்திங்கிறது உங்களுக்கு லட்ல காரம் பிரதமபுருஷா ஆஹ் பகுவச்சனம் கலுங்கிறது அப்டே சரியார் கா ஆஹ் அப்புறம் படிங்கோ ர அர்த்தம் ராகவ ரகுவ ரகுவம்சோ ரோத் ரா ஆஹ் ராகவகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரகுவம்சத்துல வம்சத்துல ஆனதுனால அந்த ரகுவம்சத்துல பிறந்ததுனால இப்ப வந்து குரு வம்சத்துல பிறந்தவா கௌரவா அந்த மாதிரி ரகுவம்சத்துல பிறந்தவா ராகவா சோ அந்த அமாங் த கிங்ஸ் வந்து ரகு வந்து ரொம்ப வசத்தி அந்த ரகுவம்சத்துல பிறந்தவா அத்தனை அதனாலதான் இந்த காவியத்துக்கு பேரு ரகுவம்ச மகாகாவியம்னு பேரு சரியா சோ ரகுவம்ச உத்பவா ராமஹ ரகுவம்சே உத்பவா ரகுவம்ச உத்பவ ராமஹ ராவர் அப்புறம் தஸ்மை தஸ்மை அந்த விபீஷணருக்கு ஆஹ்ய நிசாச்சார ஐஸ்வர்யம் ராட்சசாதிபத்தியம் ஆஹ் நிஷாச்சர ஐஸ்வர்யம் அப்படின்னா ராட்சசானாம் ஆதிபத்தியம் ராட்சசாளுக்கு தலைவராக இருக்கும் தன்மை அதை ஆஹ் பிரதி சுஷ்ராவ சரியான சமயத்தில் சரியான காலத்தில் சொல்றோம் இல்லையா அவசரம்னாலும் அதான் அதே சரியான அவசரத்தில் டைம்ல ஆஹ் சமாரப்தாக அனுஷ்டு அனுஷ்டிதாக நீதையா நீதையாக போடவே இல்ல அனுஷ்டிக்க சமாரப்தாக ஆரம்பிக்கப்பட்ட அல்லனா ஃபாலோ பண்ணப்பட்ட அனுஷ்டானம் பண்ணப்பட்ட அந்த நீதையாக அந்த சரியான விஷயங்கள் நீதினா ஜென்ரலி ரூல் அர்த்தம் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட அந்த விஷயங்களானது பலம் பத்னந்தி கலு பலம் பத்னந்தி கலு பலம் ஜனயந்தி கில கில ஜ பலத்தை கொடுக்கும் அல்லவா சரியா அப்புறம் படிங்க பாவக பாவோத்பவோ ராமஹ பிரபத்நாய விபீஷணாய ராட்சசாதிபத்தியம் உம் சோ ரகுவம்ச உத்பவ ராமஹ ரகுவம்சத்தில் பிறந்த அந்த ராமரானவர் பிரபன்னாய விபீஷணனாய விபீஷணன் விபீஷணாய் வந்து சரணாகத்தி அடைந்த அந்த விபீஷணனுக்கு இராட்சசாதிபத்தியம் இராட்சசர்களுடைய ஆதிபத்தியத்தை தலைவனாக இருக்கும் தன்மையை பிரதிஜாத்தவான் பிரதிஜை செய்தார்

ஆஹ் சமய சரியான காலத்தில் அனுஷ்டானம் பண்ணப்பட்ட காரியங்கள் நூனம் பலப்பிரதா பவந்தி பவதி பலத்தை கொடுப்ப கொடுப்பதாக இருக்கும் கரெக்டான காலத்துல வந்து அஹ் விதைய விதைச்சா பயிர் வரும்னு சொல்றோம் இல்லையா சா அந்த மாதிரி சரியா தஸ்மை நிஷாசர ஐஸ்வர்யம் பிரதி சுஷ்ராவ ராகவ காலே கலு சமாரப்தாக பலம் பத்னந்தி நீதையா அந்த பிரதி இடத்துல உங்களுக்கு வந்து அந்த இந்த பூர்வசிய கர்த்தா அப்படிங்கிற ஒரு சூத்திரம் படி ஸ்ரூங்கிற வந்து வர்பு தாது பை தி the உபசர்கம் பிரதி அங்கு பிராமிஸ்ங்கிற அர்த்தத்துல வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த யாரை குறிச்சு அது சொல்றோம் அவனுக்கு வந்து சம்பிரதான காரகம் வந்துடும் இது வந்து இட்ஸ் அ ரூல் சரியாக்கா ஐஸ்வர்யம் பிரதிசுராவரா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச சேத்துமாச இவ உன்மக்னம் சேஷம் ஸ்வப்னாயிண அதாவது என்ன அப்படின்னா ராமர் வந்து சேத்துவ கட்டினார் சேத்தும்னா பிரிட்ஜ் அத வந்து பந்தயாமாச கட்டினார் ராமர் எங்க அப்படின்னா யாரால அப்படின்னா பிளவகைகி லவண அம்பசி பிளவகா அப்படின்னா கபிகள் குரங்குகள் ஹரிஹி அப்படின்னாலும் குரங்கு கபிஹி அப்படின்னாலும் குரங்கு பிளவகஹ அப்படின்னாலும் குரங்கு சரியா பிளவகி அப்படின்னா கபிகளினால் குரங்குகளினால் லவண அம்பசி லவணம்னா உப்பு 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 ஜலம் அப்படிங்கிறது என்ன சமுத்திரம் சமுத்திரத்தில் ரசாதலாது இவ உன்மக்னம் சேஷம் சொப்னாயஷாங்கினக அந்த கட்டின பிரிட்ஜ் எது போல இருந்துதான் அப்படின்னா ரசாதலம் அதாவது ஏழு லோகம் மேல ஏழு லோகம் கீழே இருக்கு கீழே இருக்கிற அத்தளை வித்தலை சுத்தல ரசாத்தல பாத்தால சரியா அந்த மாதிரி பூர் பூவ ஸ்வக ஜன தப சத்தியம்னு மேல ஒரு ஏழு லோகம் இருக்கு கீழே வந்து ஏழு லோகம் இருக்கு அதுல ரசாதளம்ங்கிறது ஒன் ஆஃப் த லோகம் சோ அந்த ரசாதலாத்து இவ உன்மக்னம் சேஷம் அதாவது இந்த பூமியை யார் தாங்கிட்டு இருக்கா அப்படின்னா ஆதிசேஷன் தான் தாங்கிட்டு இருக்கான்னு வார் அந்த ஆதிசேஷன் கீழே இருந்துன்னு தாங்கிட்டு இருக்காரு சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இந்த குரங்குகளால் கட்டப்பட்ட இந்த சமுத்திரத்தில் கட்டப்பட்ட இந்த ஒரு ஆனது இந்த ஒரு சேத்துவ பார்க்கும் போது டகார்னு என்ன தோணித்தான் தெரியுமோ அது அப்படியே அந்த நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த குரங்குகள் எல்லாம் கல்லால கட்டிண்டு வருது அப்படியே ஒரு நீண்டு இருக்கு அந்த பிரிட்ஜு சரியா அத சடார்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா எப்படி வந்து அஹ் பூ இது ரசாதளத்தில இருந்து பூமிக்கு அடியில இருந்து முன்மக்னம் அப்படின்னா மேல் கிளம்பிய சேஷம்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் போல இருந்தான் பாக்குறதுக்கு ஆதிசேஷன் எதுக்கு வந்தார் அப்படின்னா ஷார்கினகா ஸ்வப்நாய அப்படின்னா ஷார்கின் அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுவினுடைய சொப்னாய அப்படின்னா சொப்னம்னா ட்ரீம்னு அர்த்தம் இருக்கு ஸ்வப்னம்னா தூக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு படுத்துக்கிறதுக்கோசரம் ஷயனாய ஏன்னா ஆதிசேஷன் மேலதானே அவர் படுத்துட்டு இருக்காரு இதுல அஹ் சோ வந்து இந்த பிரிட்ஜ பார்க்கும் போது டகார் இந்த குரங்குகளால் கட்டப்பட்ட இந்த சேத்துவை பார்க்கும்பொழுது சடார்னு இருந்து இந்த ஆதிசேஷன் தான் மகாவிஷ்ணு தூங்குறதுக்கோசரம் வந்துருத்தோம் என்னமோ அவர் படுக்கையா இருக்கிறதுக்கு வந்துருத்தோம் என்னமோ அப்படின்னு இட்ஸ் அகைன் இட்ஸ் அ பொயிட்டிக் ஃபேன்சி புரியுறதா சாட்சாத் அதே அப்படியே வந்த மாதிரி இல்லை பாக்குறதுக்கு சடார்ன்னு அப்படியே தோணுது சோ பதச்சேதம் பார்த்தீங்கன்னா சகசேதும் லவண அம்பசி சரியா பிளவகைஹி பிளஸ் லவண அம்பசி அந்த விசர்க்கம் வந்து அங்க வந்து ரகாரம் ஆயிருக்கு ரசா தலாத்து இவ உன்மக்னம் உன்மக்னம் ரசா தலாத்து பிளஸ் இவ ரசா தலாதிவ அந்த தகாரம் தகாரத்து மாடி இருக்கு சந்தில இவ பிளஸ் உன்மக்னம் இவோன் மக்னம் சேஷம்

சேஷம் இவ சேதும் என்ன அப்படின்னா சஹ சஹ சேத்தும் சஹ ராமஹ சேதும் சேதுகு அப்படின்னா உகார அந்த புள்ளிங்கம் சேதுவை குரு சப்தம் மாதிரி சேத்துவை பிரிட்ஜை கட்டினார் பந்தயா மாச யார வச்சு கட்டினார் அப்படின்னா லவணாம்பசி பிளவகைகி எங்க கட்டினார் அப்படின்னா லவணா அம்பசி லவணம்னா உப்பு அம்பக அம்பகா அம்பசி அம்பாம்சி சோ வந்து ஜலம் அந்த ஜலத்தில் அந்த லவணாம்பசினா உப்பு தண்ணியில் அப்படின்னா சமுத்திரத்தில் பிளவகைகி அந்த குரங்குகளினால் ஷார்கினகா ஸ்வப்னாய ஷார்கின் அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய பேரு சொப்னாய விஷ்ணுவினுடைய அந்த சயனாய தூங்குறதுக்கோசரம் ரசாதலாத்து பாத்தாலாத்து இருந்து உன்மக்னம் அப்படின்னா மேல் கிளம்பியன்னு அர்த்தம் மேல் கிளம்பி வந்த ஒரு சேஷம் இவ ஆதிசேஷனை போல சேதும் வந்தயாம் ஆசை உன்மக்னம் வந்து இந்த சேஷனுக்கு அட்ஜெக்டிவா போகுது ரசாதலாத்து பாத்தாளத்திலிருந்து கிளம்பிய சேஷம் இவ ஆதிசேஷனை போல சேத்தும் பந்தயா மாச சக ராமகா சரியா இருக்கா சக லவணாம்பசி ப்ளவகைஹி ஷாங்கிணாய ரசாதலாத்து உன்மக்னம் சேதும்பந்த ஆச சஹ சஹங்கிறது இங்கராம அகா தகாராந்த புல்லிங்க தச்சப்தம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் லவணாம்பி அப்படிங்கிறது சப்தமியில இருக்கு அம்ப அம்பசி அம்பாம்பி அதனுடைய சப்தமி ஏகவச்சனம் லம்ப லவணாம்புங்கிறது சப்தம் சகாராந்த நபும்சகலிங்கம் சரியா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ப்ளவகை ப்ளவகங்கிறது அகாராந்த புல்லிங்க திருத்தியா விபக்தி பகுவச்சனம் ஷார்கின அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணுக்கு போகிறது அந்த அவருடைய சோ ஷாரங்கின்ன சப்தம் நகாராந்த புல்லிங்கம் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் ஸ்வப்னாய அப்படிங்கிறது ஸ்வப்ன அகாராந்த புல்லிங்க ஆஹ் விபக்தி ஏகவச்சனம் ரசாதலாத்து அப்படிங்கிறது ரசாதலம் ஸோ அகாராந்த நபும்சகலிங்க ஆஹ் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம்

உகார்த்த புல்லிங்கா விபக்தி ஏகவச்சனம் பந்தயா மாச அப்படிங்கிறது பத்துங்கிறது தாத்துவாங்க பந்தயா மாசங்கிறது லிட்டில் அகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் சக பந்தயா மாச சக சேத்தும் பந்தயா மாச சரியா அர்த்தம் முடியுமோ அர்த்தம் இது வந்து அஹ் லவணாம்பசி வந்து உங்களுக்கு வந்து

அரை செய்ய கட்டினார் அரை அப்புறம் சேத்தும் ராமராணவர் வானரங்களினால் சேத்துவை கட்டினார் சோ இன்னொரு வார்த்தை பாருங்க கபிஹி ஹரிகி பிளவக வானரக சரியா குரங்குக்கு இவ்வளவு வார்த்தை தெரிஞ்சு நமக்கு சேத்தும் பந்தய மாச

சகசேது அந்த பிரிட்ஜானது பகவதா விஷ்ணுஹோ பகவானான விஷ்ணுவினுடைய சோ வந்து எல்லாம் பகவதாங்கிறது விஷ்ணுஹோக்கு அப்ஜெக்டிவ் அதனால பகவதான்னு போடணும் பகவான் பகவந்தவு பகவந்தா பகவந்தம் பகவந்தௌ பகவதா இங்க பகவதாங்கிறது சட்டியில இருக்கு பகவதா விஷ்ணுவோ பகவானான விஷ்ணுவினுடைய சயனாய படுத்து கொ படுத்து கொள்வதற்காக பாத்தாளாத்து பாத்தாளத்திலிருந்து உத்திதக எழும்பிய எழுந்த சேஷக இவ சேஷன் போல திருஷ்யத்தேஸ்ம பார்க்க பார்க்கப்பட்டது சரியா இருக்கா சக சேதும் பந்தையா மாச பிளவகை லவணாம்பசி ரசாதலாத்து இவ உன்மக்னம் ஏகம் ஸ்வப்னாய ஷாங்கின கரெக்டா இருக்கா இதோட நீங்க கேட்கலாம்